உலக தமிழர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். நலம் தரும் நவகிரகங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் இல்லந்தோறும் உலா வந்து கொண்டிருக்கக்கூடிய மிக அற்புதமான சோதிடம் சார்ந்த உங்கள் வாழ்வியலுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் இந்த நலம் தரும் நவகிரகங்கள் நிகழ்ச்சி. கடந்த 16 ஆண்டுகளுக்கு மேலாக சின்ன திரையில் தோன்றி எமது பட்டறிவில் பட்ட விஷய ஞானங்களை கொண்டு சோதிட சாஸ்திரத்தில் உள்ள நிதர்சனமான உண்மைகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் பெருமை அடைகிறேன். இது மத மாச்சியங்களுக்கு அப்பாற்பட்ட, சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட, இந்த மானுடம் வெல்ல சோதிடம் கூறும் வழிமுறைகள் என்ன என்பதை ஆய்வு நோக்கத்துடன் உங்களுக்கு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். எனவே இதனால் அனைவரும் பயனடையலாம். தமிழ் பேசக்கூடிய இனதருமை உலக தமிழர்கள் உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியில் வரவேற்கிறேன். ஒரு மனிதனுடைய வாழ்வியலில் 27 நட்சத்திரங்கள், 9 கிரகங்கள், 12 ராசிகள், ஒரு நட்சத்திரத்திற்கு 4 பாதங்கள் வீதம், 27 நட்சத்திரங்களுக்கும் 108 பாதங்கள் உள்ளடக்கிய ஒரு அற்புதமான ஒரு மேத்தமெட்டிக்ஸ் கணிதம். அது அறிவியல் பூர்வமாக இன்று கன்வெர்ட் செய்யப்பட்டு, அதாவது ஒரு பரிணாம வளர்ச்சி அடைந்து எம்எஸ்சி அப்ளைடு அஸ்ட்ராலஜியாக வளர்ந்து பல்கலைக்கழகத்தின் மூலம் நான் எல்லாம் படித்து பட்டம் பெற்று எவ்வளவோ விஷயங்களை, நிதர்சனமான உண்மைகளை பயந்து கொண்டிருக்கக்கூடிய பல சகோதர சகோதரிகள் உலகெங்கிலும் இருந்து பதறியபடி வாழ்ந்தவர்கள் அனைவரும் மன நிம்மதியாக அவங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சுக துக்கங்களை எனது நிகழ்ச்சியின் மூலமாக அறிந்து அதில் ஆத்ம திருப்தி அடைந்து என்னை வாழ்த்திய அன்பு தமிழ் நெஞ்சங்கள் உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றி வணக்கங்கள். காரணம், இந்த உலகத்திலே பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம், இறந்தோம் என்று இல்லாமல் இந்த பிறவி பயனே உங்களுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான சந்தேகங்களை போக்குவதுதான் என்னுடைய இந்த பிறவி பயனாக இருந்திருக்கிறது. நிறைய லட்சக்கணக்கான நேயர்கள் என்னுடைய நிகழ்ச்சியை பார்த்து அதில் நம்பிக்கை ஏற்பட்டு என்னுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சாதக பலன்களை கேட்டு அறிந்து அதன்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து உலக தமிழ் நெஞ்சங்கள் உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த 2016 ஆண்டு எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு நாம் பார்க்கப் போகிறோம். சிம்மத்தானுடன் செருக்கேல் என்று சொல்வார்கள். அதாவது கோபப்பட்டால் சிம்ம ராசிக்காரர்கள் அதை நிராகரித்து விடுவார்கள். அன்பாகவும் அறிவுபூர்வமாகவும் யதார்த்தமாகவும் சிம்ம ராசிக்காரர்களிடம் நீங்கள் ஒரு தொடர்பு கொண்டீர்களேயானால், ஒரு வேலையை சொன்னீர்களேயானால், அதே மாதிரி ஒரு பொறுப்பை ஒப்படைத்தீர்களேயானால் மிக அற்புதமாக அதை செய்து முடிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள். அதனால்தான் அவர்களுடைய ராசிக்கு சிம்மத்தானுடன் செருக்கேல் என்று சொல்லப்பட்டது. இவர்களுக்கு கடந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் பார்த்தோம், குரு பெயர்ச்சி பலன்கள் பார்த்தோம். சனிப்பெயர்ச்சி பலன்கள் பார்த்தீங்கன்னா கடந்த ஓராண்டுகள் நிறைவேறிவிட்டது. அர்த்தாசிரம சனி என்று சொல்வார்கள், 4 பாவகத்தில் சனி. அதே மாதிரி ஜென்ம குரு, அந்த ராசியிலேயே குரு வந்து 6 மேலே ஆகிவிட்டது. அதே போன்று வரக்கூடிய இந்த ஜனவரி 8 பிறகு வாக்கிய கணிதப்படி ராகு கேது பெயர்ச்சி, அந்த ராகுவும் ஜென்ம ராகுவாக இவர்களுக்கு சஞ்சாரம் 1.5 சஞ்சாரம் செய்ய போகிறது. இந்த 2016 வருஷத்தில் 2-3 கிரக பெயர்ச்சிகளை நாம் சந்திக்கிறோம். அதாவது கோட்சார ரீதியான பலன்கள் சனிப்பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது, இந்த 4 கிரகங்களும் ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியமான கோள்கள். அதே நேரத்தில் இந்த பலன்கள் முழுமையாக உங்களுடைய ராசிக்கு அது அப்படியே நடக்கும் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது.
கோட்சாரம் என்பது ஒரு குறிப்பிட்ட அளவே உங்களுடன் பேசும். ஒரு 30% என்று எடுத்துக்கொள்வோமே ஆனால் ஒரு 10% ராகு கேது, அதே மாதிரி சனி குரு, மீதி எல்லாம் 70% வந்து உங்களுடைய ஜாதகம். அதில் ராசியும் லக்னமும் 20%, 50% நடக்கக்கூடிய திசாபக்தி. இதை பல நிகழ்ச்சிகளில் நான் உங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கேன். சரி, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த சிம்ம ராசிக்காரர்கள் மாணவர்கள், முக்கியமாக இளைஞர்கள், பள்ளி கல்லூரி படிப்பை படிக்கக்கூடியவர்கள், இவங்கெல்லாம் வரக்கூடிய இந்த 2016 மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் படிக்க வேண்டும். தேவையில்லாத மன உளைச்சல், அலைச்சல், அதே மாதிரி அலைக்கழிப்பு, குழப்ப சிந்தனைகள், இது எல்லாமே உங்களுக்கு ஏற்படும். இந்த இளைஞர்களும் மாணவர்களும் கல்வியில் நன்கு கவனத்தை செலுத்த வேண்டும். சிம்ம ராசிக்காரர்கள் +2 படிக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த மார்ச் ஏப்ரல் என்று வரும்பொழுது இந்த +2 முழு ஆண்டு தேர்வை எதிர்கொள்வார்கள். அவர்களெல்லாம் தன்னுடைய கல்வியில் கவனத்தை செல்ல, ஏன்னா சந்திரனோட ராகு சஞ்சாரம் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். சந்திரன் என்பது சிம்ம ராசிக்காரர்களை அந்த சந்திரனை ராகு தீண்டும் பொழுது, அதைதான் பொதுவாக கிரகணம் என்று சொல்லப்படுகிறது. கிரகணம் என்றால் என்ன? செயலிழக்கப்படக்கூடிய நிலைப்பாடு. அப்போ ஏற்கனவே அங்கே குருவும் இருக்கிறது அல்லவா, ஜென்ம குரு. அப்போ 4 பாவகம் என்பது ராசிக்கு 4 என்பது ஒரு கல்வி ஸ்தானம், படிப்பு. இது எல்லாமே அவங்களுக்கு டோட்டலாக பிளாக் ஆகிறதுனால படித்து கொண்டிருக்கக்கூடிய ஏனைய மாணவ மாணவிகள் தொலைக்காட்சியெல்லாம் பார்க்காமல், இன்டர்நெட்டெல்லாம் போய் ஆராய்ச்சி செய்யாமல், நன்கு தன்னுடைய சக நண்பர்களுடன் சேர்ந்து கொண்டு ஒரு அறையில் அறை அமைத்து கொண்டு நன்கு படித்தீர்களேயானால் மேன்மையடையலாம். அதற்கு அடுத்தது படித்துவிட்டு வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள், படித்துவிட்டு வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசிக்கார சகோதர சகோதரிகள், நான் இப்படி படித்திருக்கிறேன், இவ்வளவு படித்திருக்கிறேன் என்றெல்லாம் அந்த படிப்புக்கு தகுந்த வேலை தான் நான் செய்வேன், இல்லை என்றால் நான் செய்ய முடியாது என்று சொல்லக்கூடிய சகோதர சகோதரிகள் எல்லாம் தயவுசெய்து டிமாண்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே சிம்ம ராசிக்காரங்க, பயங்கரமான டிமாண்ட் பண்ணக்கூடியவங்க. எப்பொழுதுமே உங்கள் டேஸ்ட்டுக்கு வந்தால் மட்டும்தான் அதை ஏற்றுக்குவீங்க. அடுத்தவங்க அட்வைஸ் பண்ணால் அவங்க நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க. அறிவுரை சொன்னாலும் உங்களுக்கு பிடிக்காது, ஆலோசனை சொன்னால் கேட்பீர்கள், ஆனால் முடிவில் உங்களுடைய எண்ணங்களின்படியே செயல்படுவீர்கள். அப்படிப்பட்ட அந்த சிம்ம ராசிக்கார இளைஞர்கள் இளைஞிகள், இப்பொழுது உங்களுக்கு என்ன வேலை கிடைக்குதோ அந்த வேலையில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வேலை கிடைக்கும் வேணும் என்பதை எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க. நேரில் உங்கள் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசாபுத்திகளை வைத்து நான் நிர்ணயித்து சொல்லுகிறேன். ஏனென்றால் இந்த நிகழ்ச்சி வந்து பொழுதுபோக்கும் நிகழ்ச்சி அல்ல, உங்களை பழுது பார்க்கும் நிகழ்ச்சியாகும். இந்த உலகத்திலேயே கிடைக்காதது மிகச்சிறந்த அறிவுரை, ஆலோசனை. சோதரர்கள் எப்பொழுதுமே ஆலோசனைகளை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், அவர்களுடைய வேலையே இதுதான். ஆலோசனை கேட்பதில் என்ன தவறு? ஒருத்தர் அப்படி தான் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஜோதிடத்தில் நம்பிக்கை இல்லை, இந்த சிம்ம ராசிக்கார இளைஞர்கள் சில இளைஞர்கள்லாம் ஜோதிடத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை, உழைத்தால் உயரலாம், உழைப்பே உயர்வு, சோதிடம் என்று அது ஒரு ஹம்பக் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. பட் அது தவறில்லை, அது அவர்களுடைய சொந்த கருத்து. என்னுடைய நிகழ்ச்சியெல்லாம் பார்த்த சிம்ம ராசிக்காரர்கள் நிறைய பேர் வந்து நேரில் வந்து பார்த்த பிறகுத்தான் சோதிடம் உண்மை என்று உணர்ந்தார்கள். அப்போ காதால் கேட்பதும் போய் கண்ணால் பார்ப்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் என்பார்களே. சோதிடம் உண்மையா பொய்யா என்பதை நாம் நேரில் அமர்ந்து, வயிற்று வலி வந்தவர்களுக்கு மட்டுமே அதனுடைய வேதனை தெரியும் என்பார்கள். அதனால் சிம்ம ராசிக்கார இளைஞர்கள் இளைஞிகள்லாம் நான் படித்த படிப்புக்கு தான் அந்த வேலைக்கு தான் போவேன் அப்படின்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா இந்த வருஷம் உங்களுக்கு ஜென்மத்தில் குரு ப்ளஸ் ராகு, அதுபோக ஸ்டேட்டஸ் கல்வி இந்த மாதிரியான 4 பாவகம், அந்த ஒரு சுகத்தை அனுபவிக்க இடத்துல சனி, இதெல்லாம் 3 பிளானெட் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பிளாக் பண்ணி இருக்கிறதுனால நீங்கள் எந்த விதமான டிமாண்டும் பண்ணாமல் என்ன வேலை கிடைக்குதோ அதுக்கு போயிருங்க. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்ரெடி ஜாப்பில் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் இவங்கெல்லாம் வந்து சமீப காலமாக கடந்த 6 மாதங்களுக்கு மேலாகவே
குரு ஜென்ம குருவாக இருக்குது. எங்கேயாவது ஆக்சிலேஷன், வேலை மாறி போயிடலாமா, வேறு பக்கம் போகலாமா, வேறு வேலை தேடலாமா அப்படிங்கிற எண்ணங்களில் இருப்பாங்க. நான் என்ன சொல்ல வரேன் அவங்களுக்கு சஜஷன்ஸ், ஏன்னா அவங்க பிறக்கும்பொழுது மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்தர நட்சத்திரம், இந்த மூணு நட்சத்திர வாரியாக பார்க்கும்போது அவங்களுடைய வயது, அவங்களுடைய நட்சத்திரம், இதனுடைய அடிப்படையில் திசைகள் மாறுபாடாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு சூரியனுடைய திசை நடக்கலாம் இப்போது, ஒரு சிலருக்கு சந்திரனுடைய திசை, ஒரு சிலருக்கு செவ்வாய் திசை, ஒரு சிலருக்கு ராகு திசை, அப்படியெல்லாம் வந்து வயசுக்கு தகுந்த மாதிரி இந்த திசைகள் மாறுபடும். அந்த திசையில் என்ன புத்தி நடக்குதோ அதெல்லாம் பார்த்துவிட்டு நீங்கள் இங்கேருந்து ஜம்ப் ஆகி வேறு ஃபீல்டுக்கு போகலாமா அல்லது வேறு கம்பெனிக்கு போகலாமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து முடிவு பண்ணலாம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்ருக்கக்கூடிய இடத்துல நமக்கு நல்ல அலவன்ஸ் கிடைக்குது, நல்ல சேலரி கிடைக்குது, அங்கே நல்ல சுதந்திரம் இருக்கிறது, நல்லா வந்து உங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறாங்க, பட் நல்ல ஃபியூச்சர் இருக்கும்னு அந்த கம்பெனியை தேர்ந்தெடுத்து போயிட்டீங்கன்னா ப்ரெசன்ட்லி உங்களுக்கு வேலை சுமை அதிகமாக இருக்கும். அது இந்த 2015 ஜூன் மாதத்துலேருந்து இந்த வேலை பழுவு அதிகமாக இருக்கிறதுனால அந்த இடத்த விட்டு வேறு கம்பெனி மாறிடலாங்கிற அவசரப்பட்ட முடிவுக்கு வந்துடாதீங்க. ஏன்னா சிம்ம ராசிக்கு பிடிக்கலைன்னா பிடிக்கலை தான், நோ காம்ப்ரமைஸ். அவங்கக்கிட்ட பெரும்பாலானவர்கள் சுயதொழில் இருப்பீங்க, ஒரு சிலர் வந்து அடிமையாக வேலை பார்ப்பீர்கள், ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ படித்து கொண்டிருப்பீங்க, ஒரு சிலர் வந்து ரெஸ்ட் ஆஃப் லைஃப்பில் இருப்பீங்க, ஒரு சிலர் அப்பாவுடைய தொழிலை பார்த்துட்டு இருப்பீங்க. எனிஒன் எல்லாமே சிம்ம ராசி தானே. அப்போ உங்ககிட்ட நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, அந்த ராகு கேது பயிற்சி, ஏன்னா ஒவ்வொரு புஸ்தகங்கள்லையும் ஒவ்வொரு விதமாக போட்டிருக்கோம். நாங்களாம் வந்து இந்த ராகு கேது பயிற்சியே உங்களுக்கு லைஃப்பில் எல்லாமே இதுதான் இன்னும் 1.5 வருஷம்னு நம்ம சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. ஏன்னா நாங்களாம் வந்து திசாபுத்தியினுடைய அடிப்படையில் உங்கள் பேசிக்கான ஜாதகத்தை மிங்கிள் பண்ணி சொல்லக்கூடியவர்கள், ஜோதிட பலன்களை வந்து கற்று சொல்லக்கூடிய பட்டதாரி சோதிடர்கள். ஜென்மத்தில் உங்களுக்கு ராகு வந்துருச்சு, அவ்வளோதான், இன்னும் 1.5 வருஷம் அவுட்டு அப்படின்ட்டோம்னா என்ன பண்ணுறது? உலகமே ஸ்தம்பிச்சு நிற்கும் இல்லையா? 60 கோடி பேர் சிம்மராசிக்காரங்களாக இருப்பாங்க. அந்த 60 கோடி பேரும் அவ்வளோதானா லைஃபு? சரியான வேலையில் புரிந்து கொள்ள வேண்டும். ஹோமியோபதி மருத்துவம் மாதிரி சரியான வேலையில் சரியான மருந்தை தேர்ந்தெடுத்து ஒரு வேளை சாப்பிட்டாலே நோய் குணமாயிடும். அப்படி நீங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய திசாபுத்திகள்லாம் என்ன, என்ன அந்தரம் நடந்துகிட்ருக்கு, நீங்கள் என்ன நட்சத்திரம், என்ன லக்னம், மெயினாக 12 லக்னங்கள் இருக்கிறது, 3 நட்சத்திரம் வீதம் பார்த்தீங்கன்னா 36 விதமான லக்ன பலன்கள் இருக்கிறது. ஒவ்வொரு நட்சத்திர சாரத்திற்கும் ஒவ்வொரு பலன் உண்டு லக்னத்திற்கு. அந்த நட்சத்திரம் என்ன நவாம்சம் பெறுகிறதுன்னு பார்த்து அதனுடைய எந்த பாதத்தில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அங்குச பலன் இப்படிலாம் நிறைய மாறுபடும். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த ராகுகேது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் எப்படி இருக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு சமீப காலமாக நிறைய நிலவிட்டு இருக்கிறதுனால நான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் உங்களுக்கு பேசிகிட்டு இருக்கேன். அப்போது சொந்தமாக அதாவது வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசிக்காரங்க எல்லோரும் இன்னொரு இடம் மாறலாங்கிற எண்ணம் இன்னும் 6 மாதத்துக்குள்ளார ஏற்படும். ஏன், இன்னும் 1.5 ஆண்டுகளுக்குள்ளார எப்போவாலும் ஏற்படலாம். அந்த மாறுறது சாத்தியமா, அது சரியானது தானா, அப்போ நீங்கள் தேர்ந்தெடுத்த நிறுவனம் இதை விட சிறப்பான நிறுவனமா, அப்போ உங்களுக்கு திசை புத்திகள் சாதகமாக இருக்கிறதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாறிக்கு. அதுக்கு முன்னாடி அவசரப்படாதீங்க. ஜென்மகுரு சீதாராமன் வனவாசம், அதனால் நாங்கள் வந்து இப்போ இடம் மாறியே ஆகணும்னு இருக்குது, அதனால் நான் மாறிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. அது வந்து பிளானட்டை வந்து ஒரு சிக்னல் கொடுக்கும். மாறுறவங்களாம் இப்போ அதுக்கு இடம் மாறி ஏறி உட்காந்துக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு பஸ் நிறுத்திட்டு சொல்கிறாங்கன்னு வைங்க, தேவைன்னா அந்த சீட்லேருந்து மாறி இன்னொரு சீட்டுக்கு உட்காரலாம். அவங்க சொல்கிறாங்கங்கிறதுனால நம்ம மாறி மாறி உட்கார முடியுமா? ஆல்ரெடி கம்ஃபர்டபுளாக ஒரு சீட்டில் உட்காந்து நம்ம பயணம் பண்ணிகிட்ருக்கோம், அங்கே ஒரு 10 பேர் இறங்கிட்டாங்க, 10 சீட்டு காலியாச்சுங்கிறதுனால மாறி உட்காருங்க அப்படின்னா அதுக்காக மாறணும்னா தேவைன்னா மாறிக்கலாம். சரிங்களா? இந்த ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் நிறைய கடன் வாங்குவாங்க. சிம்ம ராசிக்காரர்களுடைய மெயின் பாலிசி கடனாளியாக இருக்கக்கூடாதுங்கிறது தான். ஆனால் அவங்களுக்கு நடக்கக்கூடிய திசைகள், இந்த உத்தர நட்சத்திரம்லாம் சிம்ம ராசிக்காரங்க ராகு திசையில் பெரும் கடங்கனாலே ஆகிடுவாங்க. அதே மாதிரி இந்த பூர நட்சத்திரக்காரங்க அப்படிங்கெல்லாம் அவங்களாம் சந்திர திசை, இந்த செவ்வாய் திசையெல்லாம் வரும்போது கொஞ்சம் சிரமப்படுவாங்க. அவங்களும் ராகு திசையை மத்தியம வயசில் ஃபேஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி மக நட்சத்திரம்
very very comfortable ana mega arpadamana manidargal very nice man and the ladies la pathina romba perfect ah irukonu nenikira aatkal avangala vande eppovume kadan vaanga koodadhu edhume vande sensitive ana manidargal avanga ellame romba sharp ah irupanga life la ivanga ellarkum business la romba concentration panni pannit irundhalum இந்த ஜென்ம குரு ஜென்ம ராகு சந்திரன் இருக்கு இல்லையா சந்திரனோட எந்த கிரகம் சேருதோ சுப கிரகங்கள் சேர்ந்தால் நல்ல பலன் அசுப கிரகங்கள் சேர்ந்தால் அது தக்கவாறு தீய பலன் இதுதான் அதனுடைய சூத்திரம் அப்போ வந்து ஜென்ம குரு சேர்ந்ததுக்கே என்ன சொல்கிறாங்க ஜென்ம குரு சீதாராமன் வனவாசம் ஒரு சிலர்லாம் பிஸ்னஸ் ரொம்ப கடனாகி கட்ட முடியாமல் பிஸ்னஸை விட்டுட்டு போயிடுவாங்க அப்போ அந்த மாதிரி போகக்கூடியவங்களாம் தன்னுடைய ஜாதகத்தில் படி கிரகங்கள் கெட்டிருந்தால் மட்டும்தான் போவீங்க எல்லாரும் போக மாட்டீங்க அதனால் அந்த பிஸ்னஸ் மேன்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப டைட்டாக இருக்கும் ஃபினான்சியல் டைட் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா ராகு ப்ளஸ் சந்திரன் ப்ளஸ் குரு அந்த ஃபினான்சியல் பொசிஷன் ரொம்ப டைட்டாக இருக்கும் உடல் உபாதைகள் ஏற்படும் தாயார் உடல்நலம் அவ்வளோ சிறப்பாக இருக்காது தேவையில்லாத குழப்பங்கள் இருந்தாலும் இந்த 6 மாத காலங்கள் உங்களுக்கு குருவும் சேர்ந்து இருக்கிறதுனால பெரும் கெடுதல்கள்லாம் வந்து நீக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டு சின்ன சின்ன பிரச்சனைகள் இன்னும் 6 மாதங்கள் நீங்கள் சமாளித்து கொள்ளலாம் அதன் பிறகு இந்த குரு பெயர்ச்சியாகி தனஸ்தானத்துக்கு வரும்போது அதுவும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது அப்போ இந்த ராகுனுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது வந்து மெயினாக ஜென்ம ராகு அப்படின்னு வரும்பொழுது சின்ன சின்ன மென்டல் டிப்ரெஷன் ஏற்படும் முடிவெடுப்பதற்கு யோசித்து முடிவெடுக்கணும் அவசரப்படக்கூடாது சிம்மராசிக்காரங்கள்லாம் ஏன்னா நீங்கள் பிஸ்னஸ் மேன் பெரிய பெரிய பிஸ்னஸில் முடிவெடுக்க வேண்டியது வரும் முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க அதெல்லாம் நல்லா தீர்மானித்து ஒரு நாளைக்கு 2 நாள் தள்ளி போட்டு அல்லது 1 மணி நேரத்துக்கு 2 மணி நேரம் டைம் வாங்கிட்டு யோசித்து செயல்படுங்க ஏன்னா இந்த கிரகங்கள் என்பது ஒரு மனிதனுடைய மனம் புத்தி சிந்தனை செயல் இந்த 4 விதமாகத்தான் அட்டாக் பண்ணும் 5வது அதனுடைய விளைவு நல்ல விதமான மைண்டில் நல்ல விதமான மைண்ட் செட்டப்பில் நல்ல விதமாக சிந்தித்து நல்ல விதமாக நீங்கள் செயல்களை செஞ்ச புத்தியை பயன்படுத்தி செயல்களை செஞ்சீங்கன்னா நல்ல விதமான விளைவுகளை பெற போகிறோம் அவ்வளோதானே இவ்வளோ நாளாக நாங்கள்லாம் வந்து ரொம்பவும் நல்ல விதமான செயல்களை தான் சார் செஞ்சோம் சிம்ம ராசி வந்து எப்போதுமே ரொம்ப கரெக்டாக இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இப்போ மட்டும் ஏன் ஒரு மாதிரியாக இருக்குது அதுதான் சோதிடம் அதுதான் கிரக நகர்வு அதுதான் கடந்த 1.5 வருஷமாக சனி பெயர்ச்சி உங்களுக்கு சரியில்லை ஜென்ம குரு 6 மாத காலம் இப்பொழுது இந்த 2016 வருடத்தில் ராகு பெயர்ச்சி சரி இந்த ராசிக்கு 7ஆம் பாவகத்தில் கேது இருக்குது அதை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னா பொதுவாக 7ஆம் பாவகம் என்பது கூட்டுறவு நண்பர்கள் கூட்டு தொழில் மனைவி இப்படிலாம் பட் இந்த மனைவியை ராசியை வச்சு மேற்கோள் காட்டுறதா லக்னத்தை வச்சு மேற்கோள் காட்டுறதா அப்படின்னா லக்னத்தை வச்சு தான் காட்ட போகிறோம் அப்போ ராசிக்கும் சொல்கிறீங்களே அப்படின்னா அந்த மாதிரியான முறைகள் தமிழகத்தில் பின்பற்றப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது அந்த 7ஆம் பாவகம் என்றால் ராசியை வைத்து நம்ம பார்க்கக்கூடாது லக்னத்தை வச்சு தான் 7ஆம் பாவகம் அப்படிப்பட்ட 7ஆம் பாவகத்தை வந்து ராசியை வச்சு சொல்லும்பொழுது சில கூட்டு தொழில் அந்த மாதிரி நம்ம சார்ந்து எடுத்துக்கலாம் நண்பர்கள் உறவினர்கள்னு எடுக்கும்பொழுது அந்த இடத்துல கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும் வர 1.5 இயர்ஸ் அப்போ அவங்களோட கருத்து வேற்றுமையில் ஏற்படலாம் தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து அவங்க எதிர்கொள்ளலாம் இதெல்லாம் அவங்களுக்கு வரும் அதனால் இந்த முக்கிய முடிவுகளை வந்து இந்த பிஸ்னஸ் மேன்லாம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருந்து எடுத்தீங்கன்னா மிக அற்புதமான ஒரு முன்னேற்ற மேன்மைகளை பெறலாம் அடுத்தது வயோதிகர்கள் இல்லத்தரசிகள் குடும்ப பெரியவர்கள் இவங்கெல்லாம் இந்த சிம்ம ராசிக்காரங்கள்லாம் ரொம்ப கடின உழைப்பாளிகளாக இருந்து ரெஸ்ட் ஆஃப் லைஃப்பில் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து உடல்நலம்ல அக்கறை தேவை 58 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுனாலே அவங்க வந்து ஜென்ரலாகவே 3 மாதத்துக்கு ஒரு டைம் ஜென்ரல் செக்அப் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் தானே பண்ணுவோம் இப்போ வந்து அந்த சந்திரனோட ராகு சேரும்போது சந்திரனாலே நம்மளுடைய உடம்பில் ஓடக்கூடிய பிளட்டு நம்முடைய உடல் நம்முடைய மனம் நம்முடைய செயல் நம்முடைய சிந்தனை அந்த ராகு அதை வந்து தீண்டும் பொழுது அவங்க உடல் ரீதியான பாதிப்புகள் இந்த வயசு அனுசரித்து அபவ் 50 55
அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸாக ரெஸ்டில் இருக்கிறது நல்லது. அது இன்றைக்கி பாருங்கள், ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்தவர் சிம்மராசிக்காரர், பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்கிறாரு, 64 வயசாச்சு, நான் லாரி ஓட்டணும் சொல்லுங்கள், நீங்கள் தான் அதுக்கு தடையாக இருக்கிறீங்க அப்படிங்கிறார். நான் தான் சொன்னேன், ஐயா அப்படி இல்லை, உங்களுடைய உங்களுக்கு ஆன்மபலம் ஜாஸ்தி, அதே மாதிரி மனோபலம் உங்களுக்கு நல்லா ஃபுல் பவரில் இருக்குது, உடல் பலம் குறைவாக இருக்கும், இந்த காலத்தில் உடல் பலம் குறைவாக இருக்கும். பல ஊர்களுக்கு லாரி ஓட்டி கொண்டு செல்லும் பொழுது அதனால் உங்களுடைய உடம்பு ரொம்ப டயர்ட்னஸ் ஆகும் இல்லையா, அதனால் நீங்கள் ரெஸ்டில் இருங்க அப்படின்னு சொன்னோம். அவர் என்ன கேட்டார், நான் ரெஸ்டில் இருந்தேன்னா இந்த 1.5 வருஷமும் நாங்கள் லாரி ஓட்டாமல் இருந்தால் எனக்கு நீங்கள் வருமானத்தை கொடுப்பீங்களா? எனக்கு நியாயமான கேள்வி தான், பட் ஜஸ்ட் அவேர்னஸ் அட்வைஸ், உங்களுக்கு ஒரு சஜஷன். இதை தான் ஜோதிடர் கொடுப்பாங்களே வழிய, எந்நேரமும் உங்களுக்கு உங்களை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்க முடியாது. இதெல்லாம் நேர்களே, சிம்மராசிக்காரர்கள் உங்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் எல்லாம் இதை வந்து சீர்தூக்கி பார்த்து ஒரு ஜோதிட பலனை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டுமே. ஏனால் உங்களுடைய சரியான பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இது எல்லாம் வைத்து பார்த்து ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு செய்து தற்சமயம் இருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, அதே மாதிரி குரு பெயர்ச்சி அனைத்தையும் சீர்தூக்கி பார்த்து உங்களுக்கு நடக்கக்கூடிய நடப்பு திசா புத்திகளை அனுசரித்து செய்யும் தொழிலுக்கும் நடக்கும் திசைக்கும் எந்த விதமான தொடர்பு இருக்கிறது என்பதை ஆய்வு செய்து உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தொழில் உங்களுக்கு நடக்கக்கூடிய திசையினுடைய திசைக்கு எதிர்மறையாக இருக்குமேயானால் அதில் மிகவும் கவனத்தை அதிகமாக செலுத்தி இப்படி நீங்கள் வந்து இந்த ஜாதக பலன்களை எடுத்து பார்க்க வேண்டும் என்பதை கூறுகிறேன். என்ன காரணம் அப்படின்னா, நிறைய பேர் கேட்டாங்க, நிறைய நூல்கள்லாம் படிச்சுட்டு ஜென்மகுரு ஜென்மராகு இதெல்லாம் ரொம்ப என்னை பாதிக்குன்னு சொல்கிறாங்க சார், அதனால் நீங்கள் தெளிவாக அந்த தொலைக்காட்சியில் சொல்லணும் அப்படின்னாங்க. அதனால தான் இவங்களுக்கு நாங்கள் வந்து அதிக நேரங்கள் நம்ம வந்து இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களையே நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா சந்திரனோட அந்த ராகு சேரும்போது உடல் உபாதைகள், அதுதான் மெயினாக நீங்கள் பார்த்துக்கணும், செய்யும் தொழில், வாங்கும் கடன், இதெல்லாம். இப்போ திருமணம் செய்யலாமா, இந்த மாதிரி ஜென்மத்தில் குரு ராகு இதெல்லாம் இருக்குதே, திருமணம் செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க. திருமணம் என்பது இருமணம் சேர்வது, ஒரு மனம் அல்ல. ஒரு மனம் என்பது முயற்சி செய்யும், இருவருக்கு சேர்த்து தான் திருமணம். திரு என்றால் இரண்டு, மனம் என்றால் மனம் வந்து இரண்டு மனம் ஒரு மனமாக மாறுவது. அந்த திரு என்பது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் இருக்கார் இல்லையா, உங்கள் கணவன் அல்லது மனைவியாக வரப்போகிறவர், அவருடைய ஜாதகத்தில் உங்களை கல்யாணம் பண்ணணும்னு இருந்ததுன்னா அந்த வருஷம் கல்யாணம் நடக்குமே. நிறைய பேர் குருபலன் இல்லை குருபலன் அப்புறம் ஒதுக்கி வச்சிடறாங்க. இந்த பெண்கள்லாம், இந்த மக நட்சத்திரம் சிம்ம ராசிக்கார பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா 25 வயசுக்கு மேலே தான் கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற எண்ணமே வரும். அது ஒரு 2 டிகிரி படிச்சுட்டு 3வதா இன்னொரு டிகிரியும் படிச்சுட்டு இருக்கோம், அப்போ தான் அவங்க அப்பா அம்மா வந்து திருமணம் செஞ்சுக்குமான்னு சொன்னாக்கா அப்புறம் தான் அவங்க முகத்தை அப்படி பார்த்து ஓகே கேரியான் பாருங்கங்கும், அப்போ சிக்னல் கொடுத்து அதிலிருந்து 1 வருஷம் 2 வருஷம் அவங்க நல்ல வரனை தேர்ந்தெடுக்கிறதுக்காக அலைஞ்சு தெரிஞ்சு, அப்போ ஜோதிடர் திடீர்னு குருபலம் இல்லை ஜென்ம குருப்பு பார்க்காதையான்னு சொல்லிட்டாருன்னா இன்னும் 1 வருஷம் கழிச்சு தானங்க திருமணம். ஆக அது மாதிரி 1 வருஷம் வரைக்கும்லாம் காத்திருக்க முடியாது. ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுங்கள், என்னுடைய ஜோதிடம் ப்ராக்டிக்கல் அஸ்ட்ராலஜி, கடந்த 23 ஆண்டுகளாக ஆய்வு செய்து 16 ஆண்டுகளாக இருக்கு, நானும் கடைபிடித்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு சில விஷயங்கள் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டேன். பயந்து வாழ்ந்துட்டு இருக்கக்கூடாது. குருபலன் இல்லாமல் திருமணம் செஞ்சால் குலத்திற்கு ஆகாதுங்கிற மாதிரி ஏன் பயப்படுறீங்க? இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் குருபலம் பார்த்து திருமணம் செய்கிறார்களா? உலகத்தில் எவ்வளோ நடக்குது. அதனால் உலகத்தில் வந்து எத்தனை இந்த மதங்களில் உள்ளவங்க எத்தனை கோடி பேர் இருக்காங்க, அவங்களாம் திருமணம் செய்கிறாங்களே குருபலன் பார்க்குறாங்களா? இதெல்லாம் ஏதோ ஒரு காலகட்டத்தில் சொல்லப்பட்டது. அதனால் இந்த ஜென்மகுரு சீதாராமன் வனவாசம், ஏன்னா ஜென்மத்தில் குரு இருக்கும்பொழுது தான் சீதை ராமனோட வனவாசம் போய் 16 வருஷம் காட்டுக்கு போய் இருந்தார், அதனால் நீங்களும் போயிடுவீங்கன்னா எத்தனை பேர் போகிறது? புராணங்களும் இதிகாசங்களும் வரலாறுகளும் நாம் அதை வந்து ஒப்பிட்டு கொஞ்சம் எடுத்துக்கலாமே ஒழிய அதுவாகவே நம்மளால் ஆகிவிட முடியாது.
அதனால எல்லாருமே அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 75 கோடி பேர் எல்லாம் மாறி போயிடுவாங்க. 75 crores இருக்காங்க வேர்ல்டு வைட் சிம்மராசிக்காரர்கள். அதனால் திசாபத்தியே தீர்மானம். திசாபக்தியை வைத்து தான் ஒவ்வொன்றையும் நீங்கள் தேட வேண்டும். திசாபக்தியே உங்களுடைய வாழ்க்கைக்கு சிறந்த வழிகாட்டி. கோச்சாரம் என்பது ஜஸ்ட்டு இப்போதைக்கு ஒரு டிப்ஸு, ஜஸ்ட் நவ். இப்போ ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க, அது நடக்குமா நடக்காதான்னு பார்க்குறது தான். என்ன நேர்களே, நம்ம ரொம்ப ரிலாக்ஸாக இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ராக கேது பயிற்சி பலன்களை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த 2016 பலனை பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே நேர்களே, இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்து ஜாதக ரீதியாக முக்கிய முடிவுகளை எடுக்குமே ஆனால் உங்கள் ஜாதகத்தை தெளிவாக பார்த்து அதன் பிறகு நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். நாம் வேறொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சிம்மராசி பலன்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆலயம் ஜி சுவாமிநாதன். நன்றி, வணக்கம்.